வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நேர்ச்சிக்கு போகலாம். தினசி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 25/4/2022. இன்றைக்கு மேல்நோக்கு நாள், ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், சித்திரை மாதம் 18ஆம் தேதி. இன்றைக்கு தசமி அவற்றை நட்சத்திரம். இந்த தினத்திலே 14 கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே 14 கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிதியுங்குடி நாளாக இருக்கிறது. சுபமூர்த்த தினம். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சப்தாவரணம் திருவாய்மொழி சற்று முறை. தேனி அருகே வீரபாண்டி ஸ்ரீ கோமாரியம்மன் புறப்பாடு. தென்னை மா பலா புளி வைக்க நல்ல நாளாகும். நல்ல நிலம் காலை 6:30 to 7:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 to 9:00 வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா திருவாரி மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெட்டி கை கூடும். எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள். புதிய காரியங்களை சிறப்பாக செய்து வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும். வரவணைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபம் ராசினிகளே, தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகாமல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. துரதேச பயணங்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கூட காத்திருக்கிறது. தகவல்கள் தனவரவு கூட்டும். ஆன்லைன் பிசினஸ் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். மனம் தளர வேண்டாம், மனம் சோர்வடைய வேண்டாம். சோம்பலை மாற்றிக்கொள்ளுங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். கால் வாய்ப்புகள் வெற்றிகரமாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கடகராசினிகளே, துணிவு கூடும், மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூடும். உங்கள் பேச்சுக்களோரும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சிறுதானியம் நவத்தானியம் அரிசின வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றம் இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, உங்கள் நற்சொல் பாராட்டப்படும், நற்செயல்கள் பாராட்டப்படும். புகழ் பாராட்டு பெருமை கூட காத்திருக்கிறது. தகவல்கள் தனவர கூட்டும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான கன்னிராசினிகளே, மேன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வீட்டு கை கூடும். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்த ஒரு கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். உற்றார் உரிமை சுற்றுத்தர வகையிலே அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். ஆண்பான துளராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். மன அமைதி கூடும், மன ஆனந்தம் கூடும். ஆன்மீக யோகா தியானம் போன்றவற்றிலே சிறப்பாக செயல்படுவீர்கள். திருப்பணி வேலைகளை நல்ல முறையில் நடத்த காத்திருக்கிறீர்கள். வரவணைப்புகள் சீராக இருக்கும். கடன்களில் அடைபட காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, உற்சாகம் கூடும், மன ஆறுதல் கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கடன்கள் அடிபட காத்திருக்கிறது. துரதிச பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லது. விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாணகம் அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, பேராசையை மாற்றிக்கொள்ளுங்கள். நியாயமான ஆசலாக இருக்கட்டும், நிராசையாகி விடக்கூடாது. அதிக லாபம் பொருள்கள் மேல் விற்பனை மேல் செய்ய வேண்டாம். உரிய லாபம் பெற்று செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். வாக்கினால் ஜீவனசீரன் முன்னேற்றம் காணலாம். கூடுதல் பொறுப்புகள் வர காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். போக்குவரத்தால் பயன்பெற வரலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்ப ராசினிகளே, லாபம் கூடும், வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடன் தொலை குறைய காத்திருக்கிறது. வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், வரவுகள் சாத்தியமாகும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வண்டி வாகனத்திலே விழிப்போடு செல்லவிட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனை கேட்டிங்கன்னா, பொதுவாக பௌர்ணமி என்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.